நமஸ்காரம் நம்ம பதினோராவது அத்தியாயத்தில் வர கிருஷ்ணரோட பெயர்கள்லாம் ஒவ்வொன்றும் என்ன ஒரு ஆழமான கருத்து உடையது அப்படின்னு அனுபவிச்சுன்னு வரோம் இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப ஒரு அழகான பேர் பதினோராவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகத்துலையும் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துலேயும் அர்ஜுனன் கிருஷ்ணரை அக்ஷரம் நீ அப்படின்னு சொல்கிறார் ம் பரமம் அக்ஷரம் வேதிதவியம் அப்படின்னு உபயோகப்படுத்தியிருக்கார் பரமம் அக்ஷரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா க்ஷர அப்படின்னா அழியக்கூடியது அக்ஷர அப்படின்னா அழிவற்றது ஹே கிருஷ்ணானி அழிவற்றவன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே கிருஷ்ணர் அழிவில்லாதவர் இதில் என்ன அவ்வளவு ஆச்சரியமான அர்த்தம் இருக்குது அப்படின்னா நம்ம சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற சில பல உதாரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு விசேஷம் நம்மளுக்கு புரியும் இப்போ சாதாரணமாக நம்ம எல்லாரும் பால் வாங்குகிறோம் பால் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோட வாழ்க்கையை நீடிக்கிறதுக்காக அதாவது பால் நிறையா நாளை நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் பாலை காய்ச்சிரோம் இல்லையா அப்போ பாலை காய்ச்சின உடனே பால் இன்னும் கொஞ்சம் நிறையா நேரம் நன்னாக இருக்குது அப்போது காய்ச்சாத பால் க்ஷரம் சீக்கிரம் அழியக்கூடியது காய்ச்சின பால் அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இதை பார்த்து அதை பார்த்தா இந்த ரிலேட்டிவாக சொல்லும்போது அக்ஷரம் நம்மளோட இந்த காச்சின பால் அப்படின்னு சொல்றோம் அதே அந்த காச்சின பாலில் தயிர் தோய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த காச்சின பால் க்ஷரம் ஆயிடுது தோய்ச்ச தயிர் அக்ஷரம் ஆயிடுது இப்போ தயிர்லேருந்து நம்ம கடைஞ்சி மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா வெண்ணெய் இன்னும் நிறையா காலம் நல்லா இருக்கும் அப்போ பால் க்ஷரம் வெண்ணெய் அக்ஷரம் இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டா தயிரே க்ஷரம் வெண்ணெய் அக்ஷரம் அப்போ இன்னும் அதோட வாழ்க்கையை நீடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் நெய் ஆக்கிடுறோம் இல்லையா அப்போ இந்த வெண்ணெய் எதை வந்து நம்ம வந்து இவ்வளோ அக்ஷரம்னு சொன்னோமோ அதுவே க்ஷராயிடுறது எப்போ அப்படின்னா இந்த நெய்யோட உட்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அப்போ என்னன்னா ஒன்றுத்தோட ஒன்று நம்ம இதோட அது இதோட அது அப்படின்ட்டு வச்சு பார்க்கும்போது எது க்ஷரம் எது அக்ஷரம் அப்படின்னு நம்மளுக்கு வேறுபாடு தெரியுது அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போனோன்னா உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே எது க்ஷரம் எது அக்ஷரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு ஈசல் பூச்சி இருக்குது அந்த ஈசல் பூச்சிக்கு வாழ்நாளே ஒரு நாள் தான் ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு நாய்க்கு வந்து பதினா பன்னெண்டு பதினெட்டு அவ்வளோ வருஷங்கள் வாழும் அப்போது இந்த ஈசல் பூச்சியை ஒப்பிடும்போது நாய்க்கு க்ஷரம் நிறைய நாள் வாழும் நாய் அப்படின்னு சொல்கிறோம் மனிதர்களோடு ஒப்பிடும்போது பார்த்தா மனிதன்தான் க்ஷரம் அப்படின்னு இருக்குது தேவர்களோட ஒப்பிடும் பார்த்தா தேவர்கள்லாம் வந்து எப்பவுமே அக்ஷரமா இருக்கா மனிதர்கள்லாம் வந்து க்ஷரம் அழியக்கூடியவா அப்படின்னு தெரியுது பிரம்மாவோட ஒப்பிட்டு பார்த்தா தான் ரொம்ப அதிக நாள் வாழ்க்கை மற்றவா எல்லாருமே க்ஷரம் அந்த மாதிரி தெரியுது அப்படி ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் கஷரம் அதெல்லாம் அக்ஷரம் இதெல்லாம் கஷரம் அதெல்லாம் அக்ஷரம்னு இந்த எதை நம்ம க்ஷரம்னு சொல்றோம் எதை அக்ஷரம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது மாறுபட்டுண்டே வருது இப்போது சாதாரணமாக நம்மளோட சரீரமானது அழியக்கூடியது ஆனால் இந்த ஆத்மா அக்ஷரம் எப்போவுமே இருக்கும் ஆனால் இந்த ஆத்மா என்ன பண்ணுறது அதோட புண்ணிய பாவங்களுக்கு உட்பட்டு வெவ்வேறு சரீரம் எடுத்து இங்கே பிறக்கிறது இறக்கிறது வேறு லோகம் போழுது இறக்கிறது மறுபடியும் வருது நிறையா புண்ணியங்கள் பண்ணால் ஸ்வர்கலோகம் போழுது இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் பண்ணின்னு ஆனா எப்போ உண்மையான இந்த ஆத்மாவான அக்ஷரத்துக்கு விடுவு கிடைக்கும் அப்படின்னா அந்த அக்ஷரமான பரமாத்மா கிட்ட சரணடைஞ்சி பரமம் அக்ஷரமா இருக்கான் ஐயாவன் அவனோட இடத்துக்கு தான் நம்மளும் அக்ஷரம் இருப்போம் அப்போ அந்த அக்ஷரம் எப்போ ஏற்பட்டவன் அப்படின்னா இந்த எந்த அழிவுக்குமே உட்படாதவன் எந்த மாறுதலுக்குமே உட்படாதவன் எப்போவும் எல்லா நேரத்திலையும் அங்கேயே இருப்பவன் அதனால அர்ஜுனன் நீங்க என்ன சொல்றார் அப்படின்னா ஹே கிருஷ்ணா நீ என்ன தெருமா துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் அப்படிங்கிறார் அதாவது அல்டிமேட் ஆன ஒரு பர்மனன்ஸ் யாரு அப்படின்னா நீ வேதிதவியம் நீ அதனால நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேதித்தவ்யம் அப்படின்னா ஞானம் இந்த எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா பகுத்தறிந்து தெரிந்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹே கிருஷ்ணா நீதானே அது ஏன்னா நீதான் நிரந்தரமா இருக்க வேற எல்லாமே நிரந்தரம் மாதிரி இருக்கே தவிர நிரந்தரம் இல்லையே கிருஷ்ணா அப்படிங்கிறார் இது வந்து மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு ஒரு கேள்வி பதில் வரும் யக்ஷன் யுதிஷ்ர்ட்ட கேள்விகள் கேட்பா எல்லா கேள்விகளுக்கும் யுதிஷ்ரர் சரியான பதில் சொல்லின்னு வருவார் அந்த நேரத்துல யக்ஷன் யுதிஷ்ர்ட்ட கேட்டா உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்ட்டு அதுக்கு யுதிஷ்ரன் பதில் சொல்ற இவ்வளவு பேரு தினப்படி இறக்கிறத ஒரு ஆள் பாக்குறான் ஆனா பார்த்துட்டு தான் நிரந்தரம்னு நினைக்கிறா இல்லையா அதுதான் உலகத்துலயே எல்லாத்தோட ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அப்ப என்னன்னா இங்க பாக்குற எல்லாமே க்ஷரமான விஷயங்கள் எல்லாமே அழியக்கூடியது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம எப்போவுமே நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிற சில பல விஷயங்களுக்காக நம்மளோட வாழ்நாள் எல்லாத்தையுமே கழிக்கிறோமே அது என்ன ஒரு நியாயம் அப்படின்ட்டு அர்ஜுனன் பரமம் வேதித்தவ்யம் நீ அக்ஷரமானவன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார் இப்போ சாதாரணமாக நம்ம இங்கே இருக்கும்போதே பார்த்தா கூட ஏதாவது ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஃபைவ் இயர் கோல் செட்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் லௌகீகமாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது ஃபைவ் இயர் லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை அக்ஷரம் அப்படின்னு வச்சுக்கலாம் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது க்ஷரமான நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் தான் அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமாவே கிடையாது அந்த நிமிஷம் வந்துட்டு போயிடும் அதனால அதை க்ஷரம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வரும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ஃபார்வர்டட் மெசேஜாக இருக்கும் அதில் நம்ம போய் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேற ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஏதாவது ஒரு தேவையில்லாத இல்லாத ஃபோன் கால் வரும் அந்த காலை பேசின உடனே அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம் ஒரு காலிங் பெல் அடிக்கும் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அக்ஷரமாக எதில் நம்ம கவனத்தை செலுத்தணுமோ அதில் செலுத்தாம க்ஷரமான விஷயத்துலலாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறது இல்லையா அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஆத்மா அழிவற்றது அக்ஷரமானது நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆத்மாவை பெருமாள் திருவடி பரமம் அக்ஷரமாக எவன் இருக்கானோ அவன் திருவடியில் சேர்க்கறது இந்த வாழ்க்கையோட லட்சியம் இல்லையா அப்போதானே நம்மளுக்கு அக்ஷரமான ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற க்ஷரமான விஷயத்தில் எல்லாத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஷரத்துக்கே ப்ரயாரிட்டி கொடுத்து அக்ஷரத்துக்கு ப்ரயாரிட்டி கொடுக்காமல் இருக்கும் அதனால அர்ஜுனன் நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறதுக்காகவே இந்த ஸ்லோகத்துல ஹே கிருஷ்ணா சாதாரண அக்ஷரம்னு சொல்ல நீ துவம் பரமம் அக்ஷரம் வேதித்தவ்யம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டவன் ஆனால் நம்ம அறிந்துக்க வேண்டியவன் யாரு அப்படின்னா பரமம் அக்ஷரமான அந்த கிருஷ்ணர் त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानं त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे कस्माच्च ते नन्न मेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास அக்ஷரம் வது அத்தியாயத்துல பதினெட்டாவது ஸ்லோகத்திலையும் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்திலையும் அர்ஜுனன் சொல்ற ஹே கிருஷ்ணா அந்த மாதிரி பரமம் அக்ஷரம் நீ எல்லாருமே அழியக்கூடியவா அழியாத ஒருத்தனே ஒருத்தன் எப்பவுமே நிரந்தரமா இருப்பவன் நீ கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார் இதே முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சத் அசத் இது எல்லாத்தையும் தாண்டி இருப்பவன் நீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்றா அப்போது இது எல்லாத்திலையும் என்ன அப்படின்னா அக்ஷரமானவன் அவன் ஆனால் அவனை வெறும் அக்ஷரம்னு சொல்ல முடியாது அதெல்லாம் தாண்டி இருப்பவன் கடந்து இருப்பவன் கிருஷ்ணன் அதனால்தான் பதினேழாவது பதினெட்டாவது ஸ்லோகத்தில் பரமம் அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறார் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல சத் அத் சத் இதெல்லாம் கடந்து இருப்பவன் நீ அப்படிங்கிற அக்ஷரம் அப்படிங்கிற பதம் பார்த்தோம்னா பகவத்கீதையில பல்வேறு அத்தியாயங்கள்ல வரக்கூடியது ஆனா நம்ம க்ஷரம்னா என்ன அக்ஷரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லா அத்தியாயம் படிக்கும் போதுமே நம்மளுக்கு பகுத்து ஓ இதனால இங்க அக்ஷரம்னு இதை சொல்லியிருக்கா அப்படின்னு நல்ல தெளிவு கிடைக்கும் எட்டாவது அத்தியாயம் ஃபுல்லாவே அக்ஷர யோகம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் எது வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் அங்கே வரும் பதினஞ்சாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்வர் க்ஷர அக்ஷர இது எல்லாத்தையும் கடந்தவன் நா அப்படின்னு தெல்ல தெளிவா நம்மளுக்கு சொல்வார் அப்போ அக்ஷரம் அப்படிங்கிற பதம் பல்வேறு இடத்துல வருது இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் அர்ஜுனன் சாட்சி கிருஷ்ணா நீ பரமம் அக்ஷரம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த அக்ஷர அப்படிங்கிற பதத்தை மாத்வாச்சாரியா ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்கார் அவர் சொல்றார் க்ஷ அப்படின்னா அழியக்கூடியது அப்போது அக்ஷ அப்படின்னா நித்தியமானது ர அப்படின்னா ததாதி தருபவன் அப்போ இந்த அக்ஷரமானவன் நம்மளுக்கு நித்திய ஆனந்தத்தை தருபவன் அப்படின்னு சகசிரநாம பாஷத்தில் எழுதியிருக்கார் சகசிரநாமத்தில் பதினேழாவது பேர் அக்ஷர அப்படிங்கிற பேர் அப்போ நித்தியமான ஆனந்தம் தருபவன் அப்படின்னா மோக்ஷத்தை யாரு நமக்கு அளிப்பானோ அவனே அக்ஷரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம ஜனார்தனா அப்படிங்கும் போதும் பார்த்தோம் மோக்ஷமிச்சே ஜனாதனா பிரார்த்திக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அக்ஷரம் எப்போவுமே இருக்கக்கூடிய நித்திய ஆனந்தத்தை கொடுப்பவன் மோக்ஷ ஆனந்தத்தை கொடுப்பவன் நம்மளோட அக்ஷரமான அந்த கிருஷ்ணர் அதனால அக்ஷராய நமகா அப்படின்னு சொல்லலாம் கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம் நன்மைகள் பல வெல்வோம் மதவாச்சுத கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷா केशवा गोविंद वा सुुदेवा जनार्दना